வெல்கம் டு இட்ஸ் ஆல் ஆல்இந்த கேம் விராட் கோலி ஏழாவது டபுள் செஞ்சுரி அடிச்சு பல சாதனைகளை முறியடிச்சிருக்காரு சச்சின் சேவாகூட இருக்கெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியன் டெஸ்ட் டீம்ல இப்படி ஒரு பேட்ஸ்மேனா நம்ம பார்த்ததே இல்லை மூணு ஃபார்மட்லயும் மனுஷன் பின்னி படல எடுத்திருக்காரு இவர் மேலே ஒரு ஒன் இயராக விமர்சனம் வச்சுருந்தாங்க ஏன்னே அவர் ஒன் இயராக வந்து எந்த ஒரு செஞ்சுரி அடிக்கலையே அப்படின்னு அதுக்கு சேர்த்து வச்சு நேற்று அடிச்சிருக்காரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் ஏழாவது டபுள் செஞ்சுரி முக்கியமான இந்தியன் பேட்ஸ்மேன்லேயே அதிக டபுள் செஞ்சுரி அடிச்ச வரிசையில் மொதல் இடத்துல இருக்காரு விராட் கோலி சோ இவர் என்னதான் சாதனை பண்ண போறாரு தெரியல ஏன்னா ஒவ்வொரு பாலும் விராட் கோலியுமே நிறைய சாதனைகள் பண்ணுவார் அதை நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா விராட் கோலி எந்த மாதிரியான சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம பார்ப்போம் மூணு முக்கியமான சாதனைகள் அவர் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுல மொதல் சாதனை அதிகமான ஓடி பிப்டி விராட் கோலியால அடிக்க முடியாது இப்போ இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மேட்சஸ்ல நாற்பத்தி மூணு செஞ்சு அடிச்சிருக்காரு விராட் கோலி அவர் ஈஸியா இன்னும் கொஞ்சம் மேட்சஸ்லேயே நாற்பத்தி ஒன்பது செஞ்சுரியான சச்சின் டெண்டுல்கருடைய சாதனை ஈஸியா முறியடிப்பார் அவர் ஏன் அதிகமான ஓடி பிப்டிஸ் அடிக்க முடியும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சச்சின் ஏன் அதிகமான செஞ்சுரி அடிக்க முடியல ஏன்னா சச்சின் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு அவரால் லாங் இன்னிங்ஸ் ஆட முடியாதனால அவர் அதிகமான செஞ்சுரிஸ் மிஸ் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நைன்டிஸ் வருது இல்லை நைன்டி நைன்டி ஒன் வரும்போது அதிகமாக அவர் அவுட் ஆயிருப்பாரு இது இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் அம்பையரோட ராங் டிசிஷனால பல செஞ்சுரி சச்சின் மிஸ் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப விராட் கோலி ஓடி பிப்டிஸ் வச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் தொண்ணூத்தாறு ஓடி பிப்டிஸ் வச்சிருக்காரு இப்ப கண்டிப்பா விராட் கோலியோட சச்சினோட ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவர் பிப்டியை ஈஸியா ஹண்ட்ரடா கன்வெர்ட் பண்ணிருவாரு கோலி பீட் பண்ண முடியாத ரெண்டாவது சாதனை அவரால் அதிகமான டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிக்க முடியாது எண்பத்தி ஒரு டெஸ்ட்ல இருபத்தி ஆறு டெஸ்ட் செஞ்சு அடிச்சிருக்காரு இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு டெஸ்ட் செஞ்சு அடிச்சிருக்காரு அட் ஆவரேஜ் ஆஃப் ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய முதல் டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு ஆனா அவர் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை அவருடைய டெஸ்ட் கேரியரோட கிராஃப் வந்து ஏறிட்டே இருந்தது இப்போ விராட் கோலியோட கேரியர் எடுத்துப்போம் அவர் இருபத்தாறு டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அவர் இன்னும் சச்சினோட ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்கு டபுள் மடங்கு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அரை கணக்கு தான் தாண்டி இருக்காரு இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியால ஐம்பத்தி ஒரு டெஸ்ட் சதங்களை அடிக்க முடியுமான்னா ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு கோலி பிரேக் பண்ண முடியாத மூணாவது சாதனை ஒண்ணு இருக்கு அதுதான் ஹைகெஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் லாராவுடைய த்ரீ செவன்டி ஃபைவ் ரன்ஸ் தான் ரொம்ப நாளைக்கு யாருமே பிரேக் பண்ண முடியாத டெஸ்ட் ஸ்கோராக இருந்தது அதை பிரேக் பண்ணார் ஹேடன் த்ரீ எயிட்டி ரன் அடிச்சிருப்பார் ஜிம்பாபே கூட டூ தௌசண்ட் த்ரீல அடிச்சிருப்பார் ஆனால் பிரெயின் லாரா திருப்பி என்ன பண்ணார்னா பத்து வருஷம் கழித்து அதே வென்யூவில் அதே ஆப்போனன் டீம் கூட அடித்தார் நானூறு ரன் அடித்தார் லாரா நானூறு ரன் அடித்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது தோல்வியை தடுக்கிறதுக்காக அவர் கடைசி வரைக்கும் போராடினார் அந்த மேட்ச் வந்து ட்ரா ஆயிடுச்சு இப்போ விராட் கோலியோட சினாரியோ எடுத்துப்போம் விராட் கோலியால் நானூறு ரன் அடிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை அதையும் தாண்டி அவர் சூப்பராக தான் அடிப்பார் ஆனால் விஷயம் அது கிடையாது அவர் நானூறு ரன் அடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா சான்ஸ் கிடைக்காது அந்த அளவுக்கு விராட் கோலி அந்த இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டார்ன்னா சொல்ல முடியும் ஸோ இப்போ ரீசெண்டாக கங்குலு கூட சொல்லியிருக்காரு விராட் கோலி தேவையில்லாத இன்னிங்ஸில் மாட்டார்னு அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம் விராட் கோலி தனக்கு தேவையான ஸ்கோர் வந்துருச்சுன்னா டிக்ளேர் பண்ணிடுவார் இந்த மாதிரி நானூறு ரன் நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து விராட் கோலிக்கு இனிமே கிடைக்கவே கிடைக்காது சோ விராட் கோலி ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு இனிமேல் ரெக்கார்டு தான் நாங்க சொன்ன ஒரு மூணு ரெக்கார்டு வந்து விராட் கோலியால பிரேக் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க எந்த ரெக்கார்டு விராட் கோலியோட பிரேக் பண்ண முடியும் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க நான் கிளம்புறேன் பாய்